கிறிஸ்பி மற்றும் சுவையான சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படிப்பட்டதுன்னு பார்க்கலாம். இதை சேப்பங்கிழங்கு ஒரு அரை கிலோ இருக்குங்க. நான் அதை வந்து உப்பு போட்டு வேக வச்சு வச்சிருக்கேங்க. இது நல்லா ஆறிடுச்சு. இப்ப நான் தோல் உரிக்க போறேன். இந்த சேப்பங்கிழங்கு பாத்தீங்கன்னா வேகும் போது நீங்க ஒரு கத்தி வச்சு இப்படி தோல் சுருங்கி சுருங்கி இருந்தாலே வெந்துருச்சுன்னு தான் அர்த்தம். எனக்கு இது நல்லா வெந்துருச்சு, கரெக்டான பக்குவத்துல இருக்கு. நான் தோல் இதை உரிச்சுக்கிறேங்க. இந்த வேக வச்ச சேப்பங்கிழங்குல ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன், வெறும் மிளகாத்தூள். அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம ஊர்ல எல்லாம், இது எல்லார் வீட்லயும் கண்டிப்பா இருக்கும். இந்த குழம்பு தூள் சாம்பார் பொடின்னு கூட சொல்லுவாங்க சில பேர், அது ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஏற்கனவே நான் உப்பு போட்டுதான் வேக வச்சிருக்கேன். இப்ப இந்த மிளகாத்தூள் மசாலாக்காக நான் உப்பு போட்டுக்கிறேன். இதுல ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு பவுடர். சோம்பு வந்து சும்மா அப்படியே இடிக்கிற ரசம் இடிக்கிறதுல போட்டு மசாலா இடிக்கிறதுல போட்டு இடிச்சுக்கிட்டீங்கன்னா அப்படி வரும். இல்ல மிக்சியில கூட அரைச்சுக்கலாம். அது ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கிறேன். மசாலா போட்டு நான் நல்லா அப்படி பெரட்டி வச்சிருக்கேங்க. ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி பெரட்டி ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த மசாலா போட்டு பெரட்டி நான் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு வச்சிருக்கேங்க. இப்ப இங்க தோசைக்கல்ல போட்டிருக்கேன். ஒரு தவா வந்து அடுப்புல போட்டிருக்கேன். இது காஞ்சோன்னு இதுல எண்ணெய் போட்டு இதுல ஃப்ரை பண்ண போறோம். இப்ப இந்த தவால கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன், ஒரு 6 ஸ்பூன் மாதிரி. அதுல நான் இதை போட்டு ஃப்ரை பண்ண போறேன். இப்ப ஃப்ரை ஆயிட்டு இருக்குங்க. இப்ப இதை வந்து நம்ம திருப்பி போடணும். திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு 2-3 மினிட்ஸ் வச்சா ரெடி ஆயிடும். இப்ப நான் திருப்பி போட்டுட்டேன். மறுபடியும் இதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும். சுத்தி கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கோங்க. பாருங்க இப்பவே இது கலர் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு, பாக்குறதுக்கே ரொம்ப யம்மியா இருக்கு. இந்த பக்கமும் ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க. ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. சூப்பரா இருக்குங்க பாக்குறதுக்கே. பாருங்க இப்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதாங்க முடிஞ்சிருச்சு. நாங்க கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நாங்க ஜாலியா கீரை கூட்டு அண்ட் சேப்பங்கிழங்கு வறுவல் சாப்பிட போறோம்.